பிக் பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா முத்துவும் தீபக்கும் இந்த மாதிரி ரஞ்சித்தை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்து ரஞ்சித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஜாக்குலின்ட்ட இந்த மாதிரி ஒரு அளவோட வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி சகஜமாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்ககிட்ட நீங்கள் வேறு ஏதாவது பேசி இந்த மாதிரி அம்பளை மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று இந்த மாதிரி நான் உங்களை அப்பா மாதிரி நினச்சேன் அப்படின்ட்டு தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டாங்களா, எதுக்கு அந்த இடத்துல சம்மந்தமே இல்லை ஆனால் அப்படி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி முத்துவும் தீபக்கும் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ண முயற்சி பண்ணுது என்ன பண்ணுதுன்னு பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் நிறைய இடங்கள் இந்த இடங்கள் மட்டும் இல்லை நிறைய இடங்கள் இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி அந்த பொண்ணிட்ட லிமிட்டாகவே பேச்சை வச்சுக்கோங்க. நேற்று இந்த மாதிரி தேவையில்லாமல் நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்து அப்படின்னு சொல்லிச்சு, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அது தப்புமா நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க போய் தான் ஆகா எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜெர்க் அடிச்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. இதே அவங்களும் இந்த மாதிரி ஜாக்லினிங் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால அந்த பொண்ணிட்ட கொஞ்சம் ரொம்பவே கவனமாகவே இருங்க, சி இஸ் வெரி டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள்.